பாடி நேற்று ட்ரிப்பு போயிட்டு வந்தது உடம்பெலாம் எப்படி வலிக்குது எப்படி நினைச்சாலும் இப்படி வலிக்குதே பேக்கில் வேற என்னோடய இங்கிலீஷ் புக்கை காணாமே ஒருவேளை பிங்கியோட பேக்கில் மாறி போயிருக்குமோ சரி அவளுக்கு கால் பண்ணி கேட்டு பார்க்கலாம் என்ன ரிங்கு போயிட்டே இருக்கு ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறா சரி திரும்ப கால் பண்ணி பார்ப்போம் மணி ஒம்பது ஆச்சே ஒருவேளை இன்னும் இருப்பாளோ ஹலோ அப்பாடி நல்ல வேலை ஃபோனை எடுத்துட்டேன் ஹலோ பிங்கி நான் தான் மீனு பேசுகிறேன் என்ன பண்ணிகிட்டு இருக்க ஏய் தூங்கிட்டு கொள்ள எழுப்பி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறேன் இது உனக்கே கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கா ஏய் ஒரு முக்கியமான விஷயம் திங்கி அதனால தான் உனக்கு கால் பண்ணேன் பேக்கில் செக் பண்ணேன் என்னோடய இங்கிலீஷ் புக்கை காணும் அதான் நீ உன் பேக்கில் வச்சுருக்கேன்னு கேட்கலான்னு தான் கால் பண்ணேன் சரி அதுக்காக எதுக்கு நடுராத்திரி கால் பண்ணியிருக்க என்ன நடுராத்திரியா டைம் டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு தெரியுமா உனக்கு இந்நேரம் நம்ம ஸ்கூலில் இருந்தால் ஸ்நாக்ஸ் தெரியலே ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஏ அப்போ நான் ஓடி போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்துடுவா காலங்காத்தால் பல்லு விளக்காமலே ஆரம்பிச்சிட்டியா மொதல் ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு என் புக்கு உன் பேக்கில் இருக்கான்னு பாருப்போ ஏன் உனக்கு பெற்ற மார்க்ஸ் ஆகிட்டே தான் வேணுமா வேறு புக்கெல்லாம் எடுத்து படிக்க மாட்டியா இங்கிலீஷ் புக்கை தான் படிப்பியா அந்த நாளைக்கு எந்த சப்ஜெக்டை வேணால் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே இங்கிலீஷை கடைசியாக படிச்சுக்க வேண்டியதானே சரி சரி நான் ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டே தேடி பார்க்குறேன் நான் உன்னை கூப்பிட்றேன் இப்போ போன வை ஐயோ நம்ம பேக்கில் மீனோட புக்கை காணாமே அவள் எங்கே வச்சிருப்பான்னு தெரியலையே சரி அவளுக்கு நம்ம கால் பண்ணி சொல்லிடலாம் ஹலோ ஹலோ மீனு நான் என் பேக்கில் நல்லா தேடி பார்த்துட்டேன்ப்பா உன் இங்கிலீஷ் புக்கை காணமே என்ன நம்ம பாட்டு பேசிகிட்ருக்கோம் பதிலேயே காணோம் ஏ மீனு நீ என்ன நேராக வீட்டுக்கே வந்துட்ட நான் பாட்டுக்கு ஃபோனில் பேசிகிட்டே இருக்கேன் மணி இப்போ டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு தெரியுமா நீ எப்போ தேடுறது அதான் நானே வந்து பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன் நான் தான் என் பேக்கில் இல்லைன்னு சொன்னேனே எதுக்கும் நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேனே என்ன நீ நம்ப மாட்டியா நான் ரெண்டு புக்கில் படித்தேன் என்ன ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரடாக வாங்க போகிறேன் ஆனாலும் உனக்கு ஓவர் நினப்பு தான் நீ ஒரு புக்கே படிக்க மாட்டேன் இல்லை நீ ரெண்டு புக்கை படிப்பேன் வேற நான் நினப்பேனாக்கும் ஜஸ்ட்டு ஒரு கேர்லெஸில் விட்டுப்பியோன்னு நினச்சி நான் செக் பண்ணலான்னு வந்தேன் சரி இங்கிலீஷ் புக் எதுக்கு மேம் தான் ஜென்ரலாக தானே கேட்பாங்க நானும் இதுவரை டெஸ்ட் எழுதிட்டு புக்கெல்லாம் வந்து தேடி பார்த்துட்டேன் இது வரைக்கும் எந்த கொஸ்டினால் மேம் புக்கில் வந்து கேட்டதே இல்லை ஏ பிங்கி நாளைக்கு டெஸ்ட்டில் உனக்கு தெரியாத கொஸ்டினாக கேட்டால் நீ என்ன செய்வ சிம்பிள்ப்பா அவங்க எனக்கு தெரியாத கொஸ்டின் கேட்டால் நான் அவங்களுக்கு தெரியாத ஆன்சரை எழுத போகிறேன் சரி உன் பேக் எங்கே வச்சிருக்கேன் நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன் என் பெட்ரூமில் தான்ப்பா இருக்கு போய் தேடி பார்த்துக்கோ எப்படியும் இல்லைன்ட்டு போகிறா ஆமாம் பிங்கி நீ சொன்னது கரெக்டு தான் இங்கிலீஷ் புக்கை காணாம் சரி விடு நம்ம வேறு சப்ஜெக்ட் படிச்சுக்கலாம் ம் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறதுன்னு டிசைட் பண்ணவே மதியம் ஆயிருச்சு இனி எங்கே படிக்க அப்போ படிக்காமல் நீ என்ன செய்ய போகிற அதான் இப்போ லன்ச் டைம் ஆயிடுச்சே சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் ஏய் நீ இப்போ வரைக்கும் தூங்கி தானே இருந்தேன் ஏய் அது நைட் தூங்குறதுப்பா இது மதியானம் தூங்குறது சரி மதியானம் தூங்கி எப்ப எந்திரிப்ப ஒரு அஞ்சு மணிக்கு அப்புறம் என்ன செய்வ அப்புறம் ஏதாச்சும் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் பால் குடிச்சுக்குவேன் அப்புறம் இப்படி எப்படின்னு ஒரு ஆறு மணி ஆயிடுமா ஓ ஆறு மணிக்கு உட்காந்து படிப்பியா சேச்சா அம்மா ஆறு மணிக்கு டின்னர் ரெடி பண்ண கிச்சனுக்கு போயிடுவாங்க சரி நீ என்ன பண்ணுவ என்னப்பா இது கூட தெரியாதா பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு மாலை முழுதும் விளையாட்டுன்னு சொல்லியிருக்காரு ஆ மாலை முழுதும் விளையாட்டா அப்புறம் அப்புறம் என்ன டின்னர் சாப்பிட்டு தூங்க வேண்டியதா நான் இங்கிலீஷ் படிக்காட்டி கூட பரவாயில்ல நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன் மற்ற சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு வரேன் நாளைக்கு நம்ம ஸ்கூலில் மீட் பண்ணலாம் பாய் பாய் மீனு